அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாங்குடி. நான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியின் இருந்து நான் போட்டியிடுகின்றேன். நான் சட்டமன்ற உறுப்பினரானவுடன் காரைக்குடி தொகுதியில் இந்த பகுதியின் வளர்ச்சிக்கும் இந்த பகுதியினுடைய விரிவாக்கத்திற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் ஒரு பெரிய கனவு திட்டமாக வைத்துள்ளேன். நான் சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக 10 ஆண்டுகளாக மக்கள் பணியாற்றிய பொழுது அதற்கு முன்பாகவே இந்த பகுதி காரைக்குடி தொகுதியினுடைய நலன்கள்லாம் இப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அந்த இப்பொழுது எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நமது காரைக்குடி பகுதியில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி ஒன்று நீண்ட நாள் கோரிக்கை, அதை நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன். அதேபோன்று 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக சட்டக்கல்லூரி இங்கு அமையப்பட வேண்டும் என்பது இந்த பகுதியினுடைய மக்களுடைய எண்ணம், அதுவும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நமது காரைக்குடி பகுதியில் நெசவாளர்கள் அதிகம் வசிக்கின்றார்கள். நெசவாளர்கள் மிகவும் நலிவடைந்து தொழில் வருமானம் இல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த விதத்தில் உள்ள அந்த மக்களுக்கு அவர்கள் நெசவு செய்யக்கூடிய அந்த பொருட்களை வாங்குவதற்கும் அந்த நெசவு செய்வதற்கு அவர்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு என்ன வழிவகை செய்ய வேண்டும் என்பதை அரசிடம் முறையிட்டு நிச்சயமாக அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நான் முழுமையாக முயற்சி செய்வேன். அதேபோன்று நமது செட்டிநாடு பகுதியிலிருந்து செட்டிநாடு பலகாரம் மிகவும் உலக தரம் வாய்ந்த அளவிற்கு இங்கு தயாரிக்கப்படுகின்றது. இது வந்து புவிசார் குறியீடு கிடைக்காமல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் மிகவும் தாமதமாகின்றது. ஆகவே புவிசார் குறியீடு கிடைப்பதற்கு நான் முழுமையாக முயற்சி செய்து அந்த தொழிலையும் இங்கு திறம்பட செய்வதற்கு நான் அதற்கு முயற்சி செய்வேன், நிறைவேற்றியும் கொடுப்பேன். காரைக்குடியிலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய ரயில்வே திட்டம் இன்னும் கிடப்பில் கிடக்கிறது. வேலையில் முடிந்தும் இன்னும் முழுமையாக ரயில் சேவை தொடங்கப்படவில்லை. திருவாரூரிலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய ரயில்வே பணிகளும் இன்னும் துரிதமாக எந்த விதமும் நடைபெறவில்லை. இதை எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய கார்த்திக் ப சிதம்பரம் அவர்கள் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவர்களின் முயற்சியோடு இந்த பணிகளை நிறைவேற்றுவதில் நான் முயற்சி செய்வேன். அதேபோன்று நமது காரைக்குடியிலிருந்து மதுரை பைபாஸ் சாலை தொடங்கப்பட்டு கிடப்பில் கிடக்கின்றது. இதற்கும் எங்களது மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் முறையிட்டு அந்த வேலையும் துரிதப்படுத்தி அந்த பணியை விரைந்து முடிப்பதற்கு நான் ஆவண செய்வேன். நமது காரைக்குடியிலிருந்து தேவகோட்டை செல்லக்கூடிய சுற்றுவட்ட சாலை ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அதை நிச்சயம் அமைத்தால்தான் இந்த காரைக்குடி பகுதியிலிருந்து தேவகோட்டை பகுதிக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். அதை விரைந்து முடிக்க நான் பாடுபடுவேன். காரைக்குடியில் பாதாள சாக்கடை திட்டம் மிகவும் சாதாரணமாக வேலை வந்து மிகவும் தாமதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும், சாலைகளை விரைந்து முடித்து சாலை போக்குவரத்திற்கு மக்கள் பயன்பெறும் வகையில் விரைந்து முடிக்க நான் பாடுபடுவேன். அதேபோன்று தேவகோட்டை பகுதியில் வந்து அரசு பள்ளிகள் இதுவரை இல்லை. அரசு பள்ளிகள் உதவி பெறும் பள்ளிகள் மட்டுமே இயங்கி வருகின்றது. அந்த பகுதிகளில் அரசு பள்ளிகள் அமைப்பதற்கு முயற்சி எடுத்து அரசு பள்ளிகளை கட்டாயம் அந்த பகுதியில் நிறுவுவதற்கு நான் எந்த விதத்திலும் என்னுடைய முயற்சி தயங்காது. ஆகவே கட்டாயம் அரசு பள்ளிகள் அமைக்க உடனடி அந்த இதை நிறைவேற்றுவேன் என்பதை நான் நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோன்று தேவகோட்டை வந்து நகராட்சியில் வந்து பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து அதை பாதாள சாக்கடை திட்டத்தை அங்கு நிறைவேற்றுவேன். அதேபோன்று விவசாய ஒன்றிய பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு ஒரு கனவு இருக்கின்றது. நமது பகுதியில் மழை பெய்தால் மட்டுமே விவசாயம், இல்லாவிட்டால் விவசாயம் இல்லை என்ற நிலையை மாற்றுவதற்கு ஆங்காங்கே இலவசமாக ஆழ்குழாய் கிணறு அமைத்து அங்கு தண்ணீர் தேக்கி வைத்து விவசாயங்கள் செய்வதற்கும்
மழையை எதிர்பாராது இந்த விவசாயம் செய்வதற்கு ஆழ்குழாய் கிணறுகள் அங்காங்கே அமைப்பதற்கு முயற்சி செய்து அதையும் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்பதையும் உறுதியாக நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று அந்த விளைவு விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களை தேக்கி வைப்பதற்கு சேமிப்பு கிடங்குகள் ஒன்றியம் வாரியாக அதாவது தேவகோட்டை ஒன்றியம் கண்ணங்குடி ஒன்றியம் சாக்கோட்டை ஒன்றிய பகுதிகளில் அதை அந்த கிடங்குகள் அமைப்பதற்கு நிச்சயமாக ஏற்பாடு செய்வேன். அதேபோன்று நமது சாக்கோட்டை பகுதிகளில் வந்து காய்கறி விளைபொருட்கள் எல்லாம் செய்கிறாங்க. அந்த பொருட்களை எல்லாம் ஒரு சேர ஒரு மார்க்கெட் அமைத்து அங்கு அந்த பொருட்களை எல்லாம் ஓரிடத்தில் சேர்த்து வியாபாரிகள் நல்ல விலைக்கு விற்பதற்கு மொத்த வியாபாரிகளை இங்கு வந்து வாங்கக்கூடிய அளவிற்கு அந்த பகுதியில் ஒரு மார்க்கெட் ஒன்று அமைப்பதற்கு நான் உளவியாக முயற்சி செய்வேன். இதுபோன்று நமது காரைக்குடியில் வந்து குடிதண்ணீர் பிரச்சனை ஓரளவு இல்லை. இருப்பினும் காரைக்குடி சம்பை ஊற்றை சுற்றியுள்ள பகுதிகளை பாதுகாப்பதற்கு முழுமையாக முயற்சி செய்வேன். ஏனென்றால் நான் சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தபோது சம்பை ஊற்று பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வழக்கு ஒன்று தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு நிச்சயமாக நல்லதொரு செய்திதான். அந்த சம்பை ஊற்று பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் குடிநீர் ஆதாரமாக காரைக்குடிக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே சம்பை ஊற்று பகுதியில் வந்து பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன். அது அந்த எந்த கழிவுகளும் அந்த தண்ணியை மாசுபடக்கூடாது என்பது என்னுடைய நீண்டகால எண்ணம். ஆகவே அந்த குடிநீர் மாசுபடுவதில் எந்தவித இதற்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆகவே குடிநீர் பாதுகாப்பது என்னுடைய முதல் எண்ணம். ஆகவே அது நிறைவேற்றப்படும். அதேபோன்று நமது காரைக்குடி தொகுதியை பொறுத்த மட்டில் இங்குள்ள மக்களெல்லாம் நிறைய இளைஞர்கள்லாம் வேலை தேடி வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்கள், வெளி மாநிலங்களுக்கு செல்கின்றார்கள். இங்கு வேலை இல்லாததன் காரணமாகத்தான் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை இங்கு பெருக்குவதென்றால் இங்கு ஏதாவது ஒரு தனியார் நிறுவனமோ அரசு நிறுவனமோ தொழிற்சாலைகள் பெரிய தொழிற்சாலைகளை இங்கு நிறுவப்பட வேண்டும். அந்த அது நிறுவப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு இங்கே போதிய வேலைவாய்ப்பை இங்கு வழங்க முடியும். அதற்காக பெரிய தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு நான் நிச்சயமாக எந்த வகையில் இந்த பகுதிக்கு தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்பதை நான் அதை ஆராய்ந்து நிச்சயமாக அதை இந்த பகுதியில் செயல்படுத்துவதற்கு எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இருக்கிறார்கள். நான் சட்டமன்றம் நமது மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் அவரோடு இந்த பகுதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களோடு கலந்து நிச்சயம் இந்த தொழில்துறையை இங்கு ஏற்படுத்துவதற்கு நான் முழுமையாக முயற்சி செய்வேன். அதேபோன்று தேவகோட்டை பகுதிகளில் சாலைகள் வந்து மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை நான் இப்பொழுது பார்க்கும்பொழுது தான் உணர்ந்தேன். அந்த தேவகோட்டை பகுதியில் சாலைகளை நல்லபடியாக அமைத்து அந்த பகுதிக்கு போக்குவரத்து சீர் செய்வதற்கு நான் முழுமையாக முயற்சி செய்வேன். இதுபோன்று எண்ணற்ற திட்டங்கள் நான் இப்பொழுது வேட்பாளராக இருக்கும் பொழுது தான் அந்த பகுதிகளுக்கு செல்லும்போது ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்ள சிரமங்களை நான் நன்கு அறிந்தேன். ஆகவே எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன தேவை என்பதை இப்பொழுது என்னால் உணர முடிந்தது. ஆகவே நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் நான் இந்த இப்போ இந்த திட்டங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் முழுமையாக முயற்சி செய்வேன் என்பது மட்டுமல்ல, நிச்சயம் அந்த திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றுவதில் நான் முழு பங்கெடுத்து நிறைவேற்றுவேன் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் அமையப்போகிற அரசு நமது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமையக்கூடிய அரசு. ஆகவே நிச்சயம் அவர்கள் வளர்ச்சி திட்டங்களில் முழுமையாக எந்த விதத்திலும் அவர்கள் பின்தங்க மாட்டார்கள். வளர்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் அவர்களுடைய நோக்கமே. ஆகவே நிச்சயம் அதை அவர்களோ தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சரோ அவர்களோடு இணைந்து நானும் இந்த தொகுதிக்கு எந்தெந்த வகையில் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அத்தனை வளர்ச்சி திட்டங்களில் நான் முழு முயற்சி எடுத்து காரைக்குடியை நிச்சயமாக ஓர் 5 ஆண்டுகளில் வளர்ச்சியில் மிகப்பெரிய அளவிற்கு வருவதற்கு நான் முழுமையாக முயற்சி செய்து இங்குள்ள தொழிலாளர்கள் வியாபாரிகள் விவசாய பெருமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு அவர்களுடைய தொழில்களில் நிறைந்த வளர்ச்சியை அடைவதற்கு நான் என்றென்றும் துணை நிற்கிறேன். நிச்சயம் அதையும் செய்து காட்டுவேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கூறி, அதேபோன்று நமது புதுவைகளில் வந்து அரிசி ஆலைகள் நிறைந்த பகுதி, அந்த பகுதியில் இன்னும் கூடுதல் மகசூலை அவர்கள் பெருக்குவதற்கு என்னால் அந்த
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி ஆலைகள் வந்து நிறைந்த பகுதி, அங்கே தொழிலாளர்கள் நிறைய வேலை செய்கிறார்கள். இங்கிருந்து தான் அதிகப்படியாக வெளிநாடுகளுக்கெல்லாம் அரிசிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்த வளர்ச்சிக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி இந்த தொழிலை இன்னும் பெருக்குவது என்பதை அவர்களிடம் கேட்டிருந்து அவர்களுக்கும் அந்த வளர்ச்சிக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்து, மொத்தத்தில் இந்த தொகுதி வளர்ச்சி அடைய நான் ஒருபோதும் சாதாரணமாக இருக்க மாட்டேன். இந்த வளர்ச்சி அடைவதற்கு என்னால் முயன்ற அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டு நிச்சயம் வளர்ச்சியை ஏற்படுத்துவேன் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.